சென்னையில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய கண்ணதாசன் பிறந்தநாள் விழாவில் கவிஞர் முத்துலிங்கம் கண்ணதாசன் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அந்த காணொளி இப்போது உங்களுக்காக. கல்வியை திறந்தவன் கண்ணன், திரைப்பட கவிதையை திறந்தவன் கண்ணதாசன், காளிதாசன் பெருமையை வடமொழி கதை சொல்லும், கண்ணதாசன் பெருமையை தென்மொழி திரை சொல்லும், ஹார்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை அறிமுகப்படுத்திய பெருமை ஒரு கவிஞருக்கு உண்டிருந்தால் அது கண்ணதாசனுக்கு தான். மதுரையில் இருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்திற்கு கூட்டி வந்தவன் கண்ணதாசன் என்று அண்ணன் பாலி ஒரு முறை கூறினார். அப்படி ஒரு கூறுவதற்கு முன்பே ஒரு கவியரங்கத்தில் கண்ணதாசனை அழைத்துக் கொண்டே நான் பாடினேன். தென் பகுதிக்கு தெற்கே திகழ்ந்த செந்தவர்களை வடமடலை பக்கம் வரவழைத்தவர்கள் சினிமா கவிஞர்கள் இந்த தலைமப்புகளுக்கு நடுவே காற்று ரோஜாவாக பரிமளித்தவன், சிற்றோடைகளுக்கு மத்தியிலே சிறிது நதியாக பிரபாகம் எடுத்து ஓடியவன். இத்தனையோ கவிஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றாலும் அவர் மாற்றங்கள் புரிந்த காலத்தில் முன்னோர் விடுமுறை நாராயணனை போல் எழுத முடியுமா என்று கேட்டார்கள். நாங்கள் தான் நுழைந்த காலத்தில் முன்னோர் கண்ணதாசனை போல் எழுத முடியுமா என்று கேட்டார்கள். கால மாற்றத்தில் கவிஞர்கள் போலவே துறைத்துறைக்கு ரொம்ப கண்ணதாசனை போல தொண்டா என்றால் முக்கியமாக இல்லை. இன்றைக்கு தொட்டுக்கு பார்த்ததை போல் தொகை பெருகி இருந்தாலும் வெட்டுக்கு பார்த்தெழுக்கும் மேலோரில் கண்ணதாசன் தொட்ட இடத்தை இதுவரை யாரும் தொட்டதில்லை. அவன் பாடல் பட்டுப்போல் பரிமளிக்கும், சில பாடல் வெட்டுப்போடும் ஊரை போல் பெருமனை சதசலக்கும். மண்ணுக்கும் எங்கள் நாட்டுக்கும் பெருமை நின்று மண்ணுக்குள் தன்னுடைய வடிவுடனை புதைத்துவிட்டு வெட்டுக்குள் காற்றாக விரைந்தோடி சென்றாலும் இன்னும் நம் கண்ணுக்குள் நிற்கும் கண்ணதாசனது முன் நிற்கும் தகுதி மொத்தத்தில் யாருக்கும் இல்லை. கவிதை துறையில் அவர் கார்பனித்து நின்றதை விட திரைப்பாட்டு துறையில் தான் அர்த்தமாக கார்பனித்து நிற்கின்றார். கடவுள் அவதாரத்தில் முழுமை கற்ற அவதாரம் கண்ணன் அவதாரம் என்று சொல்வதைப் போல கண்ணதாசன் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இடம் திரைத்துறை தான். அதில் பாராளு கருத்துக்கள் எதிர்கொள்ளவில்லை, சொல்லாத கருத்துக்கள் ஏற்றியவில்லை, பாராளு கருத்துக்கள் மாற்றியவில்லை என்று சொல்லத்தக்காரர்கள் தெளிவிட்டு சென்றார். அதாவது பாடலுக்கும் தெரியாத விளங்காத சித்தாந்த வேதாந்த சித்தவங்களை கூட எளிய முறையிலே எல்லாருக்கும் சொல்லிவிட்டு சென்றவர் அவர் தான். சித்தம்னா என்ன? சித்தம்னா அறிவு, அந்த முடிவு எல்லா முடிவுகளும் நமது அறிவுக்கு உட்பட்டதுதான், அறிவுக்கு அப்பால் எதுவும் இல்லை என்பது சித்தாந்தம். வேதாந்தம் அப்படி அல்ல, அறிவுக்கு அப்பால் இந்த விஷயங்கள் நடந்துவிடும் என்பதை அதற்கு காரண காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் நடந்ததா இல்லை அதனால் அப்படி நடந்ததா என்று ஆய்ந்து கடைசியில் ஏதோ நடக்க வேண்டும் என்ற விதி இருந்திருக்கிறது, ஆகவே நடந்தது என்று சொல்லிவிட்டுவல்லவா. அந்த விதியை நம்புவது வேதாந்தம், மதியை நம்புவது சித்தாந்தம். அதைத்தான் புரியும்படியாக தெளிவாக தெரிந்தாரே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று சொன்னார் தெய்வம் தந்த வீடு விதி என்று பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையிலே இவ்வளவு இன்பங்கள் அனுபவித்தாரோ அவ்வளவு துன்பத்தை அனுபவித்தவர் அவர்தான். அதை அவரே சொல்வார், ஆற்றிலும் குடித்தேன், சேற்றிலும் குடித்தேன், காற்றிலும் வளர்ந்தேன், கல்லிலும் வளர்ந்தேன், ஊற்று குழலில் ஒளியிலை கண்டேன், ஆற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். அந்த அனுபவத்தை தான் பாரவாக்கி கொடுத்தார். மற்றவர்களெல்லாம் தாங்கள் அறிந்தவற்றை படித்தவற்றை பாரவாக்கி கொடுத்தார்கள். அதில் மூளையை மட்டுமே கொண்டது நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கொடுத்தது. இவர் அனுபவத்தை பாரவாக்கி கொடுத்தார் போராட்டம் அதில் இதயத்தை கொண்டது காலங்கள் வந்து இன்றைக்கும் ஆவணி குமார் போன்றவர்கள் பணியாளர்கள் கூட. அதாவது எதிர்காலம் எப்படி ஆகுமோ நாளை எப்படி பிடியுமோ என்று எண்ணி ஏகி தெரிவிப்பவர்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை அவர் பாட்டில் எங்காவது ஒரு இடத்துல இருக்கும். அப்படித்தான் அவர் பாடல் பாவங்களுக்கு வந்த படத்தில் சிலர் சிரிப்பார், சிலர் அழுதுவார், நான் சிரித்துக் கொண்டேன் பார்த்தோம். அந்த வரி கம்பதாசன் எழுந்த கவிதைகள் அதை எடுத்து அப்படியே வச்சாரு தெரியாது. அது எவ்வளோ சொல்லத்தில் காலம் ஒரு நாள் மாறும், என் கவலைகள் யாவும் தீரும், இந்த ரெண்டு பாட்டில் தான் என் மனசுக்குள்ள பூந்து என்னை இந்த அளவுக்கு உயர்ந்து காலம் ஒரு நாள் மாறும் என் கவலை கிடையாது.
மரணம் இல்லை, மரணம் இல்லை என்று சொல்லி மாநில கட்டமாக